வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் 26வது ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தூத்துக்குடி கொற்கை அகழாய்வில் தொடரும் அதிசயம். அரிய வகை இரண்டடுக்கு கொள்கலன் கண்டெடுக்கப்பட்டதால் ஆய்வாளர்கள் உற்சாகம். நாகை மீனவர்களை நடுக்கடலில் தாக்கி விரட்டியடித்த இலங்கை மீனவர்கள். மீன்பிடி வலைகள் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றதால் பதற்றம். கடலூர் கெடிலம் ஆற்றில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களை சிறைபிடித்து மக்கள் போராட்டம். பதற்றமான சூழலை தவிர்க்க ஏராளமான போலீசார் குவிப்பு. மயிலாடுதுறை நண்டலாறு வரை புதிய பாலங்கள் கட்டப்பட்டும் 5 வாய்க்கால்களை காணவில்லை. ஆக்கிரமிப்புகளால் புதைந்து போன வடிகால் வாய்க்கால்களை மீட்டுத்தர விவசாயிகள் கோரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசை அங்கீகரிக்க அவசரம் காட்ட வேண்டாம் என உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இணையவழி உணவுக்கான 5% வரியை உணவகங்களுக்கு பதில் உணவு வழங்கல் நிறுவனம் பெறும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடிகர் சோனு சுட்டுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் ₹20 கோடி வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலகாபாத் கர்நாடகா உள்பட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பாக தவறுதலாக குண்டு வீசி 10 அப்பாவி மக்களை கொன்றுவிட்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம் தங்களின் செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் மருத்துவ நிபுணர்களின் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் கோவாக்சினுக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நார்வே ஓபன் செஸ் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் இனியன் ஆகியோர் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். அல்ஜீரிய முன்னாள் அதிபர் அப்டலிஸ் பொடிப்ளிகா வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார். நியூசிலாந்தை தொடர்ந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமும் பாகிஸ்தானில் விளையாட தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் 2022 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் 26வது ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் ஆர் என் ரவி பழம்பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்றதில் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்டு
தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைப்பேன் எனவும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து கொரோனா தொற்றை ஒழிக்க அனைவரும் போராட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழக தொல்லியல் துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கொற்கையில் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொல்லியல் ஆய்வுப் பணிகள் தொடங்கின. தொடர்ந்து 6 மாத காலமாக நடைபெற்று வந்ததால் 600க்கு மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சங்க இலக்கியத்தில் கூறப்படும் செங்கல் கட்டுமான அமைப்பு, 9 அடுக்கு கொண்ட பொருட்கள் வடிகட்டும் குழாய், சங்கருக்கும் தொழிற்சாலை இருந்ததற்கான அடையாளங்கள் என ஏராளமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த வாரம் செங்கல் கட்டுமானத்தின் அடியில் 4 அடி உயரம் கொண்ட கொள்கலன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கொள்கலன் நேற்றைய தினம் தொல்லியல் ஆய்வாளர்கள் வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அதன் அடியில் மற்றொரு கொள்கலன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொள்கலன் பழங்காலத்தில் தானிய பொருட்கள் சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் ஆய்வுப் பணிகள் நிறைவு பெறவுள்ள நிலையில் தொடர்ந்து பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது ஆய்வாளர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுக்காட்டுத்துறையைச் சேர்ந்த அருள் செல்வன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நல்லத்தம்பி, மரியதாஸ், அருள்ராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் நேற்று மதியம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இவர்கள் இரவு வேதாரண்யம் நடுக்கடலில் 15 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு 5 படகுகளில் வந்த 25 இலங்கை மீனவர்கள் ஆறுக்காட்டுத்துறை மீனவர்களின் படகை சூழ்ந்து கொண்டு கத்தியை காட்டி மிரட்டி படகில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 கிலோ வலைகள், GPS கருவி, வாக்கி டாக்கி, செல், டார்ச் லைட் போன்ற பொருட்களை பறித்துக் கொண்டு ஆறுக்காட்டுத்துறையைச் சேர்ந்த 4 மீனவர்களை விரட்டியடித்தனர். பாதிக்கப்பட்ட பண்ண முடியாது, 15 வலை இருக்கும், இப்ப எங்களுக்கு இருக்கிறது 4 மட்டும் தான் இருக்கு. பாக்கி 500 கிலோ வலை போயிட்டு ஏதாச்சும் இன்னும் 2 லட்சம் 2.5 லட்சம் இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் தொடங்கலாம். இன்னும் யாரும் எங்களுக்கு கொடுக்க போறான்னு தெரியல. தங்களின் வாழ்வாதாரமாக உள்ள மீன்பிடி வலைகள், GPS வாக்கி டாக்கி போன்ற பொருட்களை இலங்கை மீனவர்களிடம் பறிக்கொடுத்த நிலையில் வெறும் கையுடன் காலையில் கரை திரும்பினர். கரை திரும்பிய மீனவர்களிடம் இந்த சம்பவம் குறித்து கடலோர குழும போலீசார், மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இருந்த ஜாம CPS வாக்கி டாக்கி எல்லாத்தையும் அள்ளிட்டு வலையும் வெட்டியில் ஏத்திட்டு போயிட்டாங்க. அதோட நாங்க திரும்பி ஒரு 3 மணிக்கெல்லாம் கரை வந்துட்டோம். கடலூர் நகர்பகுதியை ஒட்டி பாதிரிக்குப்பம் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கெடிலம் ஆற்றங்கரையில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த குப்பைகளை கொட்டக்கூடாது என அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் பாதிரிக்குப்பம் ஊராட்சி தற்போது மழைநீர் வடிகால், வாய்க்கால் மற்றும் சாக்கடைகளில் சுத்தம் செய்து சாக்கடைகளை அள்ளி அதனை டிராக்டர் மூலம் கொண்டு சென்று பாதிரிக்குப்பம் குப்பை கிடங்கில் கொட்டி வருகின்றனர். இதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கு பொதுமக்கள் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று கூறி வருகிறோம், ஆனால் சாக்கடை கழிவுகளை கொண்டு வந்து இங்கு கொட்டினால் சுற்றுவட்டாரம் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதும், கெடிலமாறு முற்றிலுமாக மாசுபட்டு நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படும் என எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் உள்ளது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. பூலோக வைகுண்டத்தில் விமர்சையாக நடைபெற்ற புரட்டாசி வழிபாடு. அழியும் நிலையில் இருக்கும் அரசு நூலகத்தை மீட்டெடுத்த ஆபத் பாந்தவன்கள். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரமைக்கப்படாத சாலை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி முதல் நண்டலாறு வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 10க்கும் மேற்பட்ட சிறு குறு வாய்க்கால்கள் அமைந்துள்ளன. இவற்றில் பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்காலும் உள்ளன. இந்நிலையில் கடந்த ஆட்சியில் இந்த வாய்க்கால்களின் குறுகிய மதகுகளை இடித்துவிட்டு புதிய பாலங்கள் கட்டப்பட்டன. தற்போது 2 கிலோமீட்டர் சாலையில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட பாலங்கள் அமைந்துள்ள நிலையில் 5 இடங்களில் வாய்க்கால்களை காணவில்லை. வாய்க்காலே இல்லாத இடத்தில் பாலம் கட்டியது போல் காட்சியளிக்கும் இப்பகுதியில் பாலத்தின் இருபுறமும் தனியார் ஆக்கிரமிப்பால் வாய்க்கால் மாயமானதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறை பதிவேட்டின்படி அனைத்து பாலங்களும் கட்டப்பட வேண்டும் என்பதால் வாய்க்கால் இல்லாததை கூட கண்டுகொள்ளாமல் அவசரகதியில் பாலத்தை கட்டி முடித்துள்ளனர். இதனால் 5 லட்சம் பொருட்செலவில் பாலங்கள் கட்டியும் வாய்க்கால்கள் இல்லாமல் பயனற்று கிடைக்கிறது. இதனால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி சுற்றியுள்ள விளைநிலங்களும் குடியிருப்புகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் தனியார் ஆக்கிரமிப்பை அகற்றி அனைத்து வடிகால் வாய்க்கால்களையும் மீட்டுத்தர அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சராக இருந்த தாவர் சந்த் கெலோட் கர்நாடக ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் மத்திய பிரதேசத்தில் வருகிற 4 தேதி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இங்கு காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிக்கான வேட்பாளராக மத்திய அமைச்சர் எல் முருகனை பாரதிய ஜனதா தலைமை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத எல் முருகன் மத்திய இணையமைச்சரான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார். இதற்கு முன்னதாக கடந்த 2016 தற்போதைய மணிப்பூர் ஆளுநரான இல கணேசனும் பாரதிய ஜனதா சார்பில் மத்திய பிரதேசத்திலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு 2004 பாரதிய ஜனதாவில் இருந்தபோது மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 14,808 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததன் காரணமாக கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 11,774 கன அடி குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 74.07 அடியாகவும் நீர் இருப்பு 36.29 டிஎம்சியாக உள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் 5வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக சிஐடியு மாநில துணை பொதுச் செயலாளர் குமார் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய 18,000 லிட்டர் டீசலை 40,000 லிட்டராக உயர்த்தி வழங்கவும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய 4,000 லிட்டர் டீசலை 6,000 உயர்த்தி வழங்கவும் மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவருக்கு வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் பணத்தை 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்பதால் கோவிலின் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என தெரிந்தும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவிலின் வாசலில் நின்று பெருமாளுக்கு சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து தரிசனம் செய்தனர். எனினும் கோவில் வாசலில் பக்தர்கள் அதிக அளவு கூடாமல் இருக்க கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அருகே சேதமடைந்த கிளை நூலகத்தை 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குழிப்பிறையில் உள்ள அரசு கிளை நூலகம் கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு சேதமடைந்தது. பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய நூலகம் சேதமடைந்துள்ளதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதுகுறித்த செய்தி வெளியானதை தொடர்ந்து அறக்கட்டளை ஒன்று ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் அனுமதியுடன் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் சீரமைப்பு பணிகளை துவங்கியது. நூலகத்தை புதுப்பித்து 2 கணினிகள், பிரிண்டர், இணையதள வசதியுடன் சீரமைக்கப்பட்டு நூலகத்தின் முன்பகுதியில் அழகான ஃபேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளது.
குசலம்பட்டி அருகே 5 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கருமாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கம்பட்டி முதல் சமத்துவபுரம் வரை செல்லும் சாலை 25 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தார் சாலை வடக்கம்பட்டியிலிருந்து மாயங்குரும்பன்பட்டி, பூஞ்சம்பட்டி, செட்டிகுளம், வீராம்பட்டி, சமத்துவபுரம் என 5 கிராம மக்களின் பிரதான சாலையாகவும் அன்றாடம் வேலை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் வந்து செல்லும் சாலையாகவும் உள்ளது. இந்த சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சூழலில் சாலையை சீரமைத்து தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அவசர தேவைக்காக 108 ஆம்புலன்ஸ் கூட வந்து செல்ல முடியாத அவல நிலையில் உள்ள இந்த சாலையால் பள்ளி மாணவ மாணவிகளும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே பள்ளிகளுக்கு சென்று வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் விரைவில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நல்ல இடத்துக்கு அந்த ரோட்ல வர முடியல. ஆட்டோக்காரன் கேட்டா அந்த ரோடு இது வழி போகும்போது வர மாட்டேன்றாங்க. ஆட்டோக்காரர்கள் வர மாட்டேன்றாங்க. நாங்களும் சைக்கிளோட போய் வரும்டால் சைக்கிள் கூட அந்த ரோட்ல வர முடியல. மொத்தம் சைடு இறங்கிக்கிறது. 25 வருஷம் போய் போட்டது உண்மை. அது பின்னா ரோடு இல்லைன்றாங்க. பாலம் எப்படி கொடுத்தாங்க? எங்களுக்கு பாலம் கிடைச்சல. 10 பாலம் வந்திருக்கு அதுல. 10 பாலம் எப்படி கொடுத்தாங்க? கவர்மெண்ட்ல இருந்து அந்த பாலம் ஓசியா அவரே எங்க குண்டுக்காரனை கட்டி விட்டேன். அவங்க தானே ஊழியில இருந்து தானே கொடுத்துருப்பா எங்க சித்திய. புதுக்கோட்டை மாவட்டம் துடையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி பெண் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்தது அந்த கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நார்த்தாமலை என்னும் இடத்தில் மக்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. அறுவை சிகிச்சையில் சாதனை படைத்த அரசு மருத்துவமனை, மல்லிகை உற்பத்தியை பெருக்க புதிய தொழில்நுட்பம், மரப்பயிர் குறித்த விழிப்புணர்வு முகாம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடி வடக்கராஜ வீதியைச் சேர்ந்தவர் ஜோதிபாசு, இவரது மனைவி இந்துராணி. கூலி தொழிலாளியான இவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இவருக்கு வயிற்றின் அடிப்பகுதியில் கடந்த 6 மாதமாக கட்டியிருந்துள்ளது. இவர் போடி அரசு மருத்துவமனையில் செய்த பரிசோதனையில் கர்ப்பப்பையில் சதைப்பிடிப்பு கட்டி உறுதியானது. இதையடுத்து போடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரவீந்திரநாத் தலைமையில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அன்புச்செழியன், மயக்கவியல் நிபுணர் சாந்தி தேவி, பிரவீன் ராஜு பாலா, பாலாஜி பாண்டியன், சுகந்தி, காயத்ரி, கண்ணம்மா ஆகிய மருத்துவர்கள் சுமார் 1 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து 3.5 கிலோ கட்டியை அகற்றினர். கட்டி அகற்றப்பட்ட நிலையில் அந்த பெண் தற்போது நலமாக மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இதுகுறித்து போடி அரசு தலைமை மருத்துவர் ரவீந்திரநாத் தெரிவிக்கையில், தேனி மாவட்டத்திலேயே போடி தாலுகா அரசு மருத்துவமனையில் 3.5 கிலோ எடையுள்ள சதைப்பிடிப்பு கட்டியை வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி எடுத்தது இதுவே முதன்முறை சாதனையாகும் என தெரிவித்தார். பின்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் வளர்ந்து வலி தாங்க முடியாமல் இறப்புகள் ஏற்படும் அபாயம் வருகிறது. அடிக்கடி வயிற்று வலி, வயிறு எடை அதிகரித்து இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மல்லிகைப்பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதிலும் காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள பூசாரிப்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, தீவட்டிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பிப்ரவரியில் பூக்க தொடங்கி செப்டம்பரில் உற்பத்தி முடிவடையும். இந்த காலங்களில் பூவரத்து அதிகமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. இந்த நிலையில் மல்லிகைப்பூ விவசாயிகள் வருடம் முழுவதும் சாகுபடி செய்யும் வகையில் பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளை தோட்டக்கலைத்துறையினர் வழங்கியுள்ளனர். அதன்படி செப்டம்பரில் மல்லிகை செடிகளை கவாத்து செய்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை செய்தால் உற்பத்தியாகாத நவம்பர் டிசம்பர் மாதத்திலும் பூக்கள் பூத்து குலுங்கும், விற்பனையும் விலையும் அதிகமாக கிடைக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் தரையிலிருந்து 1.5 அடி உயரத்தில் செடிகளை கவாத்து செய்ய வேண்டும். வெட்டுப்பட்ட பகுதிகளில் பைட்டலான் பூஞ்சான கொல்லியை தடவி பூஞ்சான தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட
பல ஆலோசனைகளை தோட்டக்கலை துறையினர் விவசாயிகளுக்கு வழங்கினர். குமரி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் முறையாக கண்காணிப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவனந்தபுரம் மாவட்டத்தோடு ஒட்டியுள்ள குமரி மாவட்டத்தில் உள்ள 37 எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தொய்வடைந்துள்ளதாக குமரி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். களியக்காவிலை பகுதியில் மட்டுமே கண்காணிப்பு பணிகளை பெயருக்காக செய்வதாகவும் இதனால் கேரளாவிலிருந்து வருபவர்களால் குமரி மாவட்டம் வழியாக தமிழகத்தில் தொற்று மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூரை அடுத்த சோழமாதேவி கிரீட் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் ஊட்டச்சத்து தோட்டப்பயிர் மற்றும் மரப்பயிர் அமைத்தல் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. வரும் 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் சிறுதானிய உற்பத்தி மையம் ஊட்டச்சத்து மிக்க உணவு பழக்க வழக்கங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 80 மேற்பட்ட விவசாயிகளும் 80 மேற்பட்ட பள்ளி மாணவிகளும் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் அழிந்து வரும் சிறுதானியங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் குழந்தைகளுக்கு கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானிய உணவுகள் வழங்குவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் எடையை சீராக வைக்க உதவுவதாகவும் கருத்தரங்கில் விளக்கப்பட்டது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பாக ஆரோக்கிய இந்தியா 75வது சுதந்திர தினத்தையொட்டி ஆரோக்கிய சுதந்திர ஓட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங், நாமக்கல் எம்பி ஏ கே பி சின்ராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த ஓட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட போக்குவரத்து அலுவலர் அலுவலகம் வழியாக சென்று இறுதியாக மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நிறைவடைந்தது. தேனி மாவட்டம் கொடிவிலார்பட்டி ஊராட்சி சேவை மைய கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. கொடிவிலார்பட்டி ஊராட்சியில் சுமார் 3000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கடந்த 2013-14 ஆண்டு சுகாதார வளாகத்துடன் கூடிய கிராம சேவை மையம் கட்டிடம் கட்டப்பட்டது. பணிகள் முடிந்து 6 மேலாகியும் இதுவரை திறக்கப்படாமல் பயன்பாடின்றி உள்ளது. இதனால் இந்த கட்டிடத்தை சிலர் சமூக விரோத செயல்கள் நடக்கும் இடமாக மாற்றியுள்ளனர். எனவே உடனடியாக புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் திருச்சி இடையே புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து துளாரங்குறிச்சி கிராம காலனி மக்கள் சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 30 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. கண்ணாடி திருடர்களை காட்டிக் கொடுத்த சிசிடிவி, கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானைகள், தொடர் மழையால் சேதமடைந்த வீடுகள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். நான்கு சாலைகள் சந்திக்கும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த குவிந்த கண்ணாடியை இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே நம்பாளி பகுதி நான்கு சாலைகள் சந்திக்கும் பகுதியாக உள்ளது. அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வந்ததை அடுத்து எதிர் திசையில் வரும் வாகனங்களை முன்னமே தெரியும் வகையில் குவிந்த கண்ணாடி ஒன்று நெடுஞ்சாலைத்துறையினர் பொறுத்து இருந்தனர். இதனை இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு சமூக விரோதிகள் இரவு நேரத்தில் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளன. ஆசனூர் வனப்பகுதியின் நடுவே தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் தினந்தோறும் 1000 வாகனங்கள் பயணிக்கின்றன. பல நேரங்களில் யானைகள் உணவு தேடி சாலைகளில் தஞ்சமடைவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் காரப்பள்ளம் என்ற இடத்தில் கரும்பு லாரியை எதிர்பார்த்து குட்டியுடன் யானை உலா வந்தது.
லாரிகளில் எடுத்துச் செல்லப்படும் கரும்புகளை சாப்பிட்டு பழகிய யானை அவ்வழியாக வரும் வாகனங்களை எதிர்பார்த்து சாலையின் நடுவே காத்திருந்தன. வாகனங்களை வழிமறித்து கரும்பை தேடியதால் அவ்வழியாக வந்த வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. யானை குட்டியுடன் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரும்பு வாகனங்கள் வராததை உணர்ந்த யானைகள் மெதுவாக காட்டுக்குள் சென்றபின் போக்குவரத்து சீரானது. சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி பகுதியில் கொரோனா டெங்கு வைரஸ் பரவி வருவதை அடுத்து குடியிருப்பு பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நகராட்சி சார்பாக வழங்கப்பட்ட கபசுர குடிநீரை பொதுமக்களும் குழந்தைகளும் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். கொடைக்கானலில் பெய்த தொடர் மழை காரணமாக இரண்டு வீடுகள் சேதமடைந்தன. கொடைக்கானலில் கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்தது. நேற்று பெய்த மழையில் பாம்பாறுபுரம் பகுதியில் சலேத் மேரி என்பவரது வீடும் செல்லபுரம் பகுதியில் சகாயம் என்பவரது வீடும் இடிந்து சேதமாகின. வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே மூலவாய்க்கால் கரிவரதாஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு வழிபாட்டில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பெருமாள் திருமேனிக்கு பால் பஞ்சாமிரதம் உட்பட பல்வகை பொருட்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகமும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்த பின்பு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பொலவக்காளிப்பாளையத்தில் அப்புசாமி என்பவருக்கு சொந்தமான பகவதி மெடிக்கல்ஸ் என்ற மருந்து கடையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் கடையில் பொருட்கள் எரிந்து சேதமாகின. விபத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள், கம்ப்யூட்டர், குளிர்பதன பெட்டி உள்ளிட்டவை தீயில் எரிந்து சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.